அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ அரவிந்த சாமி. எஸ் சார். இந்த கட்டிங் மாஸ் இன்டர்வியூ எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் ரெடி. ஒவ்வொரு ஆளா உள்ள அனுப்பு. நாங்க ஃபைல். ஆ தேங்க் யூ. நம்பர் 1. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உன் பேரு? இளங்கோ. மிஸ்டர் இளங்கோ, ஜாக்கெட்டுக்கு பட்டன் முன்னாடி வச்சா நல்லதா பின்னாடி வச்சா நல்லதா? ரெண்டு பக்கம் வைக்காம இருந்தா ரொம்ப நல்லது. என்னது ரெட் லைட் ஏரியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுறான்? இங்க பாருப்பா, நீ கட்டிங் செக்ஷனுக்கு லாயக் இல்ல, அயனிங் செக்ஷனுக்கு தான் லாயக். இளங்கோ யூ கோ. தேங்க் யூ சார். கோ கோ. நம்பர் 2. ஐ கம் இன். எஸ். வந்தேன். கணேஷ் குமார். வயசு 25. வெயிட் 78. என்னங்க இது, இவர் அவ்வளவு கேட்டா மேட அளவு சொல்றாரு. சேடப். ஆமாங்க, என்ன கண்ணாலேயே கரெக்டா அளவு எடுக்கிறாரு, அவரையே வச்சுக்கலாங்க. தேங்க் யூ. டிக்கெட். டிக்கெட்னா தெரியாதா? அவங்களே கேட்டுப்பாரு. எம்டி சார், இது உங்க வைஃபா இல்ல வைஃபா? சரி சரி, இழிக்காத வைஃப் தானே. இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா? இருக்கும். சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? மை எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். மை கிராண்ட் ஃபாதர் வைஜயந்திமலா கஸ்டமர். மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி கஸ்டமர். ஐ அம் ஆப்ரஸ் போர்டர் ராமராஜில இருந்து புல் ட்ரெஸ் போர்டர் ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் கஸ்டமர். நீங்க கஸ்டமருக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குட் குவெஸ்டன். சார், திஸ் இஸ் ஆ டேப். டிஃபென்ஸ். டேக் இட். திஸ் இஸ் ஆதாரம். உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா? இந்த தொறி முடிச்ச வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வேறியா? இங்க பாரியா, இங்க வேலை செய்யறாரு சிவராமகிருஷ்ணன், அவர் தான் அனுப்புனாரு. ஓகேவா? நடத்திங்க. ஓ, நம்ம சிவராமகிருஷ்ணனா? எஸ். அப்ப ஓகே. இப்ப ஓகே இல்லையா? இப்பவும் ஓகே. ஓகே. யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க் யூ. அரவிந்த சாமி சாருக்கு நம்ம மொத்த ஃபேக்டரி சுத்தி சுத்தி காட்டுறது. இது என்ன திப்பு சுல்தான் கோட்டையே? இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது, அந்த போன தையல் மிஷின், அது ஒரு 500 இத்து போன பொண்ணுகளும் தச்சிட்டு இருக்காளுங்க. அதை நானே பாத்துக்கிறேன், நானே ஜாயிண்ட் ஆகிக்கிறேன். அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதான் ஜாயின் பண்ணீங்க? இப்பவா சேர்ந்தேன்? நான் போன மாசத்துல சேர்ந்தேன், ஞாபகம்ங்க. அவருக்கு வாய் சாஸ்தி. லோ கிப், ஹை கிப், மிடில் கிப்னு கட் பண்ணி கட் பண்ணி ஒரிஜினல் கிப் பார்த்தாலே போர் அடிக்குது. பத்தாவதுக்கு ஜன்னல் வச்ச ஜாக்கெட், டோர் வச்ச ஜாக்கெட்னு நம்மள கார்பெண்டர் ரேஞ்ச் கொண்டு வந்துடுறாங்க. இந்தியாவின் ஜனத்தொகையை குறைய குறையன்னு சொல்றாங்க. எவன் குறைக்கிறாங்க? நாங்களும் புரொடக்ஷன் உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கோம், பெருந்தன்மை அவர்களும் புரொடக்ஷன் உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மிஸ்டர் கணேஷ், என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? உடம்பா என்ன பண்றது? இந்த புடிக்கிடு, இந்த அடுப்பாய கம்பல சேர்ந்து இருந்து உடம்பே ஹீட் ஆகி போச்சுப்பா. ஆமா, நீ என்னமோ நாலு நாளா கன்சியூமர் கோர்ட் கண்டக்ட் நாலஞ்சு அதனாச்சு. விடுவடா, அந்த பயல 4000 ரூபாய் ஃபைன் கட்ட வச்சுட்டேன். ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இந்த கண்டக்டர், காய்கறி கடைக்கார, இவங்களை எல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? தப்பு பண்ணவனுக்கு தானே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் என்ன பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். 2000 ரூபாய் அந்த கண்டக்டர் கொண்டாட்டிட்டு கொடுத்தேன், 1000 ரூபாய் அனாதை விடுதி கொடுத்தேன், மீதி 1000 ரூபாய் உங்களுக்கு அருண் சுவாமிக்கும் செலவு பண்ணலாம் இருக்கேன். நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? நாங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி மேன். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல. அண்ணன் தம்பி? இல்ல. வைஃப்? நோ. அப்ப நீ அனாதைடா. உனக்கு எந்த ஊர்ரா? என் ஊர் இந்திய மேப்லயே இல்ல. இந்திய மேப்லயே இல்லாத ஊர்? அது என்ன ஊரு? அத்திப்பட்டி கிராமம். அந்த பாட்டியா நீ? என்ன சம்திங் ராங்? சம்திங்னா எவர் திங்க் ராங்மா? ஒரு ஊரு ஜனங்களே தண்ணிக்குள்ள போய் தட் பிளாக் அவுட் மட்டும் மேல வந்திருக்கான். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, தட் பிளாக் அவுட் உள்ள போய் ஊரே மேல வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது எப்படி நீ மட்டும் வந்த? ஒவ்வொருத்தர் கலா பிடிச்சி உள்ள இழுத்து விட்டு நான் மட்டும் வெளியே வந்துட்டேன். பாத்தியா, 500 பேரை சாப்பிட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்கா. ஏப்பா, உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு இவன் உள்ள தள்ள கூடாதா? சே பாவம், அனாத. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது. நான் ஒரு கருப்பு சரித்திரம். இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை. இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்டு விடாத. ரேஷன் கார்டு இல்லைன்னா படுவா, நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது. கார்பரேஷன் கார துரத்து துரத்தி அடிப்பான். போடா, ஜனங்க ஏமாந்திருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிரு. சிரமா, பாத்தி மறந்துடாத. பை. இவர் லண்டன் ரிட்டர்ன். ஈவினிங் ஆனா பாத்தியில தான் மீட் பண்ணுவாரு. போறம்போக்குங்க, குவார்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிடுங்க. அப்புறம் சிவராமன், இந்த 1000 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் 50 ரூபா நோட்டா 500 ரூபா நோட்டா? ஏது முழு 500 நோட்டா தான் இருக்கு. ராத்திரி தான் பாட்டி, இப்ப என்ன போய் வேலையை பாருங்க போங்க. உஷாரா இருக்கீங்களாப்பா. பார்ட்டி 8 மணிக்கு. இந்த பாட்டு
இது என் வீடு நான் இறங்கி போறேன் நீ எங்கட வர்ற அண்ணே மிட் நைட் நே தெருவுல போனா நாய் கடிக்கும்னே பகல்ல போனா மட்டும் என்ன உடுமா கடிக்கு நாய் கிட்ட கடி வாங்க அண்ணே என்னடா சொன்னா நீங்க அண்ணியும் படிப்பீங்கல்ல அண்ணி பக்கத்துல படுத்துக்கறேன் இல்ல உங்க ஓரம் படுத்துக்கறேன் ஏ கிக் ஓவரா இருக்கு டயலாக் மாத்தி எல்லாம் பேசாத பிஞ்சி போடும் பிஞ்சி மிஸ்டர் ராமகிருஷ்ணன் என்ன பிரதர் போற வழியில ஒரு சாக்கடையா பார்த்து இந்த பன்னீர் தள்ளி விட்டு நீ தலைவர்ங்கறது அதையும் சுருக்கி ரெண்டு இடத்துல தலைங்கிறீங்க இந்த தலைன்னு சொல்றவங்களை எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் 6 மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா வைக்க மாட்டான் தலைன்னு வச்சுக்குவியா டேய் உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன் இனிமே எவனாவது இவனை தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது தலை வணக்கம் டேய் நான் சரி இப்பதான சொன்ன தலைன்னு சொல்லாதேன்னு இவாடா உனக்கே தலை இல்ல இவனை தலைங்கிறியா இனிமே தலைன்னு சொன்ன உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன் போடா சரி தல ஐயோ இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா நாக்கில சொறி வச்சிருச்சு தலை காலு வாலு நம்ம உசுர வாங்குறானுங்க பண்ணாட பக்கிரி பசங்க என்ன பிரதர் என்ன என்ன இவ்வளவு கோவம் யார கடிச்சிட்டு வரீங்க நான் என்ன நாயா கடிச்சு வைக்கிறது என்ன பிரதர் நீங்களும் சேர்ந்து வர்றீங்க ஒரு பைய அப்பா அம்மா வச்ச பேர சொல்ல மாட்டேங்கிறான் தலைங்கிறான் வாலுங்கிறான் காலுங்கிறான் ஒரு 10 தலைய சேர்ந்தாப்புல சதக்கு சதக்கு சதக்குன்னு கொத்திட்டோம்னா ஒருத்தனு தலைன்னு சொல்ல மாட்டான் பிளாக் அவுட் ஊரை மாத்துறானுங்க பேரை மாத்துறானுங்க வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க ஏன் நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ என்ன சேம் சைடு கூட அடிக்கிறீங்களா ஆமா அது என்ன நோண்டிட்டு இருக்கீங்க கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோண்டறதா தெரியுதா ஆட உடுங்க பிரதர் 24 ஹவர்ஸ் வர்க் பண்ணி அந்த அண்டா வாயனுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணுமா சத்தம் போடாதீங்க சத்தம் போட்டு அந்த அண்டா வாய என்ன பண்ணிடுவா அண்டா வாய ப்ளீஸ் பிரதர் சும்மாருங்க பிரதர் நம்மள மாதிரி ஒரு 4 இன்டெலிஜென்ட் வேலையை விட்டு வெளியே போயிட்டே என்ன பண்ணுவா ஒண்ணும் பண்ண முடியாது இங்க பாருங்க பிரதர் மனுஷன் இருந்தா ரிலாக்ஸ் என்ஜாய் பண்ணனும் லைஃப் ஆமா இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே ஹலோ ஹலோ நான்தா ஓ நீங்க தானா கல்யாணம் ஆயிடுச்சு அலையறீங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு இருங்க வீட்ல சொல்லி தட்ட சொல்றேன் இப்போ தினம் தட்டி தான் அனுப்புறேன் இதுல ரெக்கமெண்டேஷன் வரியா தள்ளுங்க பிரதர் நான் உங்களுக்கு கேக்குறேன் அது வருதுடா வருதுடா வருது வந்துருச்சு பாருங்கிட்டு நான் இந்த ஃபிகரை பார்க்கணும் அதை ரசிக்கணும் அதை லவ் பண்ணணும் நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன் ஏ அரவிந்த் சாமி பாப்பா 6 அடி உயரத்துல ஆஜானுபாகுவா இருக்குதே இது எப்படி ஓகே அது பேரு ஆண்டாளு 50 பார்ட்டி 5000 ரூபாய் பரவாயில்லையா எது இதுக்கு 5000 ரூபாயா ஏ நீ என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தியா இல்ல வேற எதுக்காவதா அறிவிக்கா உங்களுக்கு என் கமிஷன் 5000 ரூபாங்க இப்படி விளக்கமா சொன்னா தானே எனக்கு விளங்கும் அரவிந்தே என்ன பேசுறாரு என் அருமை கணவர் முதல்ல அத காதல சொல்லுங்க அரவிந்த் தம்பி இந்த என் பையனோட போட்டோ நீ போற இடத்துல நல்ல குடும்பமா பார்த்து இதை குடு அவன் கன்னத்துல விழுகிற குழி இருக்கே அதுக்கே நான் நின்னு போட்டு போட்டுக்கிட்டு பொண்ணு கொடுப்பாங்க பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் அலமாரியில போட்டோ வச்சிருந்தீங்க எந்த போட்டோப்பா ஏன் போட்டோமா அது அங்கதானே இருக்கும் ஆனா தேடி பார்த்தன காணமே அந்த போட்டோ இப்போ உனக்கு எதுக்கு அது இந்த அமிதாப் பச்சன் க்ரோல் பத்தி நடத்தல இல்லையா அதுக்கு என் போட்டோ அனுப்பிச்சு செலக்ட் ஆவடாங்கிறதுக்காக தான்
என்னது இது? ஓம் போட்டோ. எதுக்கா இந்த போட்டோ அவர்கிட்ட கொடுத்தீங்க? பர்சல வெச்சுக்கணும்னு பிரியப்பட்டா. இவ்வளவு பெரிய போட்டோவையா? ஏயா, எனக்கு பொண்ணு பார்க்கிறதுக்காக தான இந்த போட்டோ வாங்கிட்டு கொடுத்தாங்க. பிரதர், நான் வேண்டாம்னு சொன்னேன். உங்க அம்மா தான் கட்டாயப்படுத்தி நல்ல பொண்ணா பாருன்னு சொன்னாங்க. இவரு இனிமே நண்பனா அந்த வீட்டுக்கு வா. ஓம் தரகர் வேலைய வந்த என்னப்பா இது? இது எனக்குப்பா. யோ புரியா. ஏமா, உங்ககிட்ட கல்யாணம் வேணா கல்யாணம் வேணா எத்தனை தடவை சொல்றது? உங்க பேச்ச கேட்டு நான் அவசரப்பட்டது போதும். இனிமே கல்யாணம் பேச்ச எடுத்தீங்க, இந்த வீட்டுக்குள்ளே வர மாட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாத ஐயா. இனிமே கல்யாணத்தை பத்தி நான் பேச மாட்டேன். பொண்ணு ஒரு டீ சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா அவளு நானு சும்மா 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 என்னடா சும்மா சும்மா பாட்டுதே? என்னடா சும்மா பாட்டு? அஞ்சு மணிக்கு சும்மா சும்மா பாட்டை கட்டு பண்ற என்னடானா? சும்மாங்கிற வார்த்தையை ஆரஞ்சு பண்ணிட்டு இருக்கேன். சும்மாவால எவ்வளவு அழிவு ஏற்பட்டு தெரியுமா? என்ன ஏற்பட்டு இருக்கு? ஒசமா பிள்ளை சும்மா இருந்தா பெண்டா கட்டாட உடஞ்சிருக்குமா? முஷரப் சும்மா இருந்தா கார்கில் போர் வந்திருக்குமா? சதாம்சன் சும்மா இருந்தா ஈரான் ஈராக் போர் வந்திருக்குமா? ஜிடி நாயுடு சும்மா இருந்திருந்தா ஒரு பேனாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் சும்மா இருந்திருந்தா ஒரு சினிமாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? சும்மா இருந்திருந்தா பொகரான்ல குண்டு வெடிச்சிருக்குமா? உங்க அப்பாவும் அம்மாவும் சும்மா இருந்திருந்தா நீ வந்திருப்பியா? உங்ககிட்ட வந்து நான் பேசிட்டு இருப்பேன். இந்த சும்மாங்கிற வார்த்தையில கெட்டது மட்டும் இல்ல, நல்லதும் இருக்கு. இது தெரியாம எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் சும்மா? எங்க போறீங்க? சும்மா போறேன். என்ன பண்றீங்க? சும்மா பண்றேன். என்ன செய்யறீங்க? சும்மா செய்யறேன். ஏன்டா சும்மாவை இப்படி வேஸ்ட் பண்றீங்க? இந்த சும்மா சாதாரணமா இருந்து சினிமா வரைக்கும் வந்துருச்சு. சும்மா 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 பப்ளிக் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை பண்றேன். இனிமே யாருக்கு எது நடந்தாலும் சும்மானு சொல்லாதீங்க, அம்மானு சொல்லுங்க. எங்க சொல்லு அம்மா? அடங்க அம்மா. அப்பா சீக்கிரம் வாங்க. அறம்பா, இவன் ஒரு இம்சோங்க உட்கார்ந்து போய் இந்த மனுஷன் பண்ண கூத்த கேட்டியா? ஒரு சின்ன குழந்தை கையில இருந்த சோன் பப்படிய புடுங்கி தின்னுக்கிறாரு. இவருக்கு சக்கர ஊசி போட்டா என்ன போடாட்டி என்ன? அப்படியே இருக்கட்டும்னு விட்டுறணும். ஏன் பா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இந்த மருந்து யார் வாங்குனது? ஏப்பா, மார்க்கெட்டுக்கு போகும்போது நான் தான் வாங்கிட்டு இருந்தேன். எந்த கடையில வாங்குன? நம்ம கோயிலுக்கு பக்கத்துல இருக்க கோவிந்தசாமி மெடிக்கல்லப்பா. பார்த்து வாங்க கூடாதா? ஏப்பா என்னாச்சு? இது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுமா? போன வருஷமே காலாவதியான மருந்துமா? ஐயோ, இத நான் அப்பாவுக்கு போட்டுந்தேன், இந்த வருஷம் நான் காலாவதி ஆயிருப்பேன். வாயில நல்ல வார்த்தையே வராதா? இன்னைக்கு நான் வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, அந்த மருந்து கடைக்காரன் உண்டு இல்ல. ஏப்பா சிவராமா, ஐயோ மறுபடியும் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போறானே, என்ன ஆகுமோ? கோவிந்தசாமி மெடிக்கல்ஸ், இதோட கோவிந்தா. அப்படி பாட்டு என்னது? என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எழுந்திருச்சு கம்பெனியை திறந்து ஊதுபத்தி கொளுத்தி வச்சு வேலையை ஆரம்பிக்காம இப்படி பஜர பாட் பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படா உருப்படும்? எங்க சாங் ஒரு முறை ரிபீட் பண்ணு. லாஸ்ட் லைன் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா ஆ பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா. கர்மாந்திரம் முடிச்சிடலாம், போங்கடா. ஏண்டா, இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸி பட ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பா? அவன் தான் ஒடிஞ்சு பாத்துட்டு இருக்கான். இவெல்லாம் எம்டியா தம்டி? வாடா, கம்மிங் கம்மிங். யூ கால் மீ? யா, நீ தான் இந்த ஃபேக்டரி ஓனர். இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிக்காம நீயும் பாத்துறாச்சிட்டு இருக்க. என்ஜாயிங் தி பியூட்டி வேரெவர் இட் இஸ். ஆஹா, அமெரிக்கன் சிட்டிசன், அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. டே, தமிழ்ல பேசு. அழகு எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லிருக்காங்க. யார் சொன்னா? இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா? வா ரசி. பாரு, கருவாட்டை கவர்றதுக்கு பூனை ரெடி ஆகிற மாதிரி இருக்கா பாரு. டச்சே எங்கடா? ஆம், இந்த மாதிரி நீ ரசிச்சிட்டு இருந்தீன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும், அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்டே. எம்டி ஆகி ரோட்ல தம்டி தான் விக்கணும். ஏய், உனக்கு ஒரு சிக்கல, அத போய் விட்டுற. போடா டச்சே. ஆமா, இங்க ஒரு நின்னுட்டு இருந்தானே. இங்க என்ன டேய், கீழ என்ன பண்ணிட்டு இருந்த? பட்டன் புரிக்கிட்டு இருக்கனே. பட்டன் இங்க தான் பொறுக்கணும், அங்க போய் பொறுக்கடா. போடா, உட்கார், வா வேலை செய். ஆ மிஸ்டர் கணேஷ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன? கன்சியூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்தா? அதெல்லாம் இல்ல, வீட்டுல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட் இஸ் தி மேட்டர்? கம் டு தி பாயிண்ட்.
வீட்டை விட்டு வெளியே பத்து நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும். ஹோட்டல்ல தங்க அது எங்களுக்கு தெரியாத. உங்க வீட்டுல நான் பத்து நாளைக்கு தங்கணும். என்னது என் வீட்டுல பத்து நாள் நீ தங்க போறியா? இதோ நான் சேர்ந்த அப்புறம் பத்து நாள் தங்கினாலே ஜாஸ்தின்னு துரத்துறா, இதுல நீ வேறயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ பிரதர், பிரதர் பிளீஸ், பிரதர் பிளீஸ், பிரதர் பிளீஸ் வேணாம் சொல்லுங்க பிரதர் பிளீஸ். ஆஹா பிரதர் சொல்லி சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டிய. சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இரு என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன், ஒரு ஐநூறு ரூபாய் கொடு. ஐநூறு ரூபாய் எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு. ஐநூறு ரூபாய் உங்க பொண்டாட்டிக்கா? போய் நீ என்ன நினைச்சிட்டு பேசுற? அவனுக்கு ஏதாவது புடிச்சது கிடைச்சது வாங்கி குடுத்து நைஸ் பண்ணா தானே உன தங்க வைப்பா. இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கி. ஹோட்டல் போய் தங்கு, ஐநூறு ரூபாய்க்கு பத்து நாள் ரூம் விட்டு பண்ண. பிரதர் பிரதர் கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க. இந்தாங்க ஐநூறு ரூபாய். அது ஒரு கண்டிஷன். என்ன? நான் போய் டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் நீ வரணும். சரி அதுக்கு முன்னாடியே வந்தேன்னு வை, ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரும். இல்ல நான் பின்னாடியே பின்னாடியே வரையா? ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்குமே நீ ஜபர்தஸ்தா வராத. அடக்கி வாசி நல்ல ஆளியா.